வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப இந்த வீடியோல நம்ம சிம்பிள் எஸ் சென்ட்ரிக் அப்படின்ற டிராயிங்கை பத்தி தான் பாக்க போறோம் இந்த டிராயிங் நம்ம எப்படி வரையலாம் அப்படின்றத பத்தி வீடியோ தான் இது சோ இதை பார்ப்போம் இதை பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பார்த்துட்டு அதை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த டிராயிங் நமக்கு இதுதான் வந்து என்னது இது ரெண்டு பார்ட் ஓகேங்களா இது ஒரு சைடு இது ஒரு சைடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த மிடில் இருக்கக்கூடியது வேற ஒன்றும் இல்லை இதோட சைடு வியூ ஓகேங்களா இந்த ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க கொஞ்சம் சம்திங் டிஃபரெண்டா இருக்கும் இல்லையா ஸோ இதோட சைடு வியூ தான் இதை கொடுத்துருக்காங்க அப்படின்றப்ப இதுக்கு தேவையான டைமென்ஷன் எதுவும் நமக்கு தேவையான இங்கே வந்து நோட் பண்ணிக்கலாம் ஸோ இப்ப நம்ம படம் வரையும் போது என்ன பண்ணுவோம் இந்த சைடு வியூவை விட்டுருவோம் விட்டுட்டு அது ரெண்டையும் அப்படியே ஜாயின் பண்ணி வரைய போறோம் ஓகேங்களா இங்க இருக்க செமி சர்க்கிள் இங்க இருக்க செமி சர்க்கிள் ரெண்டையுமே ஜாயின் பண்ணி அப்படியே போறோம் ஸோ அதை வரையிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம் இங்க பாத்தீங்க அப்படின்னா சர்க்கிள் தான் ஃபர்ஸ்ட் போறோம் ஓகேங்களா சோ இந்த சர்க்கிள பாத்தீங்கன்னா செவன்டி த்ரீ அப்படின்றது ரேடியஸ் செவன்டி த்ரீ அப்படின்றது ஒண்ணு இருக்குது ரேடியஸ் செவன்டி சிக்ஸ்ன்றது ஒண்ணு இருக்குது ரேடியஸ் நைன்டி த்ரீன்னு ஒண்ணு இருக்குது சோ மூணு ரேடியஸ்ல மூணு சர்க்கிள் ஒன் டூ த்ரீ மூணு சர்க்கிளையுமே நம்ம வரைய போறோம் ஃபுல்லாவே வரையலாம் ஓகேங்களா வரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தேவைன்னா பிரிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ சர்க்கிளில் வரைய போகிறேன் ஸோ சர்க்கிளில் வரைகிறதுக்கு கரெக்டாக நம்ம கேம்பஸ்லேருந்து ஸ்கேலில் செவன்ட்டி த்ரீ எம்எம்முக்கு நான் அளவு நோட் பண்ணிருப்பேன் கரெக்டாக செவன்ட்டி த்ரீ இருக்கும் செவன்ட்டி த்ரீக்கு நான் சர்க்கிள் போட்டுக்கிறேன் அதே மாதிரி செவன்ட்டி சர்க்கிளில் டாட் வச்சுருக்கேன் இந்த டாட் வச்சுட்டு இங்கே நான் சர்க்கிள் வரைய போகிறேன் செவன்ட்டி த்ரீ எம்எம்க்கு நோட் பண்ணியிருக்கோம் ஸோ செவன்ட்டி த்ரீக்கு நான் சர்க்கிள் போடுறேன் ஸோ செவன்டி த்ரீ சர்க்கிள் போட்டு முடிச்சதுக்கப்புறம் செவன்ட்டி சிக்ஸ் எடுத்திருக்கிறேன் ஸோ செவன்ட்டி சிக்ஸுக்கு அதே சென்டரில் வச்சுட்டு செவன்ட்டி சிக்ஸுக்கு நான் ஒரு சர்க்கிள் போடுறேன்

இதை மட்டும் நான் கட் பண்ணிட்டு மத்தால வரையணும்னு சொல்லிருக்கேன் சோ இதில் பார்த்தோம் அப்படின்னா சென்டர் லைன் போட்டோம் அப்படின்னா இதுதான் சென்டர் லைன் ஓகேங்களா அதாவது இந்த இடத்துல டபுள் லைன்ல ரெண்டாவது லைன் இருக்கு இல்லையா சோ இது ரெண்டும் சேம் லைன் தான் ஜாயின் பண்ணா ரெண்டு ஒரே லைனா வரும் சோ அப்ப இது வந்ததுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு மூணு எம்எம்ல இன்னொரு லைன் போட்டிருக்காங்க இந்த பக்கம் ஒரு மூணு எம்ல ஒரு லைன் போட்டிருக்காங்க அதே மாதிரி தான் கீழேயும் வரும் ஓகேங்களா சோ ரெண்டு பக்கமும் மூணு எம்எம் கேப்ல இன்னொரு லைன் வரையறோம் அதாவது சென்டர் லைன் வரைஞ்சிட்டு மூணு எம் கேப்ல இந்த பக்கம் ஒரு லைன் இந்த பக்கம் ஒரு லைன் அப்படின்றது தான் வரையணும் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மென்ஷன் பண்ண டைமென்ஷன்ல அதுதான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஆனா என்ன இந்த மூணு எம் லைன் வந்து எது வரைக்கும் வருது அப்படின்னா இந்த சர்க்கிள் வரைக்கும் தான் வரும் நம்மளோட அந்த அசுடைய பார்த்தீங்க அப்படின்னா தெளிவா தெரியும் இப்போ இந்த எம் கேப் அப்படி இந்த சென்டர் லைன் இந்த பக்கம் ஒரு மூனியமம் இந்த பக்கம் ஒரு மூனியமும் ரெண்டு லைன் இருக்குதா சோ அதே தான் இங்க போகிறோம் ஆனா உள்ள வந்து வராது ஓகேங்களா மூனியமம் கேப்ல ரெண்டு லைனும் வரைய போறேன் அந்த ரெண்டு லைனும் ஹைட் எவ்வளோ அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா பாருங்க வெளியில் இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி டூ ஓகேங்களா வெளியில் இருக்கக்கூடிய இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு லென்த் வந்து பார்த்தோம்னா இரநூத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நூத்தி தொண்ணூறுக்கு இங்கே ஒரு லைன் போட்டிருக்காங்க ஸோ இது வந்து என்னது அப்படின்னா இந்த நட்டு போல்ட் நட்டை வந்து டைட் பண்ணக்கூடிய இடம் தான் ஸோ மொதல் இந்த லைனை நான் வரைய போறேன் இந்த லைன் வரைக்கும் இந்த மூனியம் லைனை வரைய போறேன் ஓகேங்களா ஸோ அப்ப இரநூத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்னா சென்டர் பாயிண்ட்ல இருந்து மேலே நூத்தி பதினொன்று கீழே நூத்தி பதினொன்று

வரைஞ்சதுக்கு அப்புறம் அந்த சென்டர் லைன் இந்த பக்கம் ஒரு மூனியமும் இந்த பக்கம் ஒரு மூணியமுக்கு லைன் போட்டிருக்கேன் பாத்தீங்க அப்படின்னா இந்த பார்ட்டு ரெண்டா தனியா தனியா பிரிக்குது ஓகேங்களா இது ஒரு பார்ட்டு இது ஒரு பார்ட் அப்படின்றது தனித்தனியாக பிரிக்குது இந்த லைன் ஜாயின் நம்ம முன்னாடி பிளான் பண்ணி வரைஞ்சோம் அப்படின்னா இந்த லைனை ஜாயின் பண்ண கூட தேவையில்லை கரெக்டாக கேப் விட்டு வந்திருந்தாலே கரெக்டாக வரும் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி கேப் விட்டு இருந்தாலே போதும் தான் அதே மாதிரி கீழேயும் கேப் போட்டுருக்கும் இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன வரைய போறோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த நட்டு போல்ட் வைப்போம் இல்லையா ஸோ இந்த கேப்பை வரைய போகிறோம் இந்த கேப்பை வந்து மேலேருந்து எவ்வளோ ஹைட்டு அப்படின்றது தெளிவாக எங்கேயுமே சொல்ல கிடையாது ஆனால் என்ன அப்படின்னா இந்த இதோட சென்ட்ரு லைன் இருக்கு இல்லையா இந்த போல்ட் வைக்கக்கூடிய சென்டர் லைன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த சென்டருக்கும் இந்த சென்டருக்கும் இடையில உள்ள வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னா ஒன் ஓகேங்களா ஸோ மொத்த லென்த் ஒன் எயிட்டி அப்போ இங்கேருந்து நான் நைன்டி ஃபைவ் இந்த லைனை போட்டுடலாம் ஓகேங்களா நைன் இந்த லைனை வரைஞ்சிட்டேன் அப்படின்னா இதுக்கு மேலே இங்கே இருக்க லைன் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பாருங்க டூ ஹோல்ஸ் டயா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஸோ ரெண்டுக்கு இடையில உள்ள டிஃபரன்ஸ் கேப் வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்ப இந்த பக்கம் ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு இது ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு அப்படின்ற பட்சத்துல இந்த கோடை இந்த கோடை நம்ம போட்டுடலாம் ஓகேங்களா சோ அப்ப கீழ இருந்து தொண்ணூத்தி அஞ்சுக்கு இந்த லைன் வரைகிறேன் வரைஞ்சதுக்கு அப்புறம் ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு கீழே ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு அப்படின்றத எக்ஸாக்டா எடுக்க முடியாது சோ நம்ம அதை வந்து ஆறு புள்ளி மூணு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதை வரைவோம் சோ இங்க இருந்து நைன்டி ஃபைவ் எம் எம்க்கு நைன்டி ஃபைவ் எம் எம்க்கு இங்க இருக்குது ஓகேங்களா ஆனால் இந்த சர்க்கிள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய இன்னர் சர்க்கிள் நம்ம போட தேவையில்லை இந்த லைன் ஜாயின் பண்ணுறதுலேருந்து கட் பண்ணிடலாம் ஓகேங்களா இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இங்கே சென்ட்ரலேருந்து நைன்டி ஃபைவ் எம்எம்முக்கு டாட் வச்சிருக்கோம் டாட் அப்புறம் அந்த லைனை ஸ்ட்ரெயிட்டாக போட போகிறேன் பட் அது என்ன அப்படின்னா சென்ட்ரல் லைன் தான் ஸோ அதனால் டாட் டாட் இந்த மாதிரி போகிறேன் ஃபுல்லாக நம்ம வரையாமல் இந்த மாதிரி வரைஞ்சாலே போதும் ஓகேங்களா ஸோ இப்போ இதுக்கு பேரலாக நம்ம என்ன பண்ணுவோம் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் கேப்பில் ரெண்டு லைன் வரைய போகிறோம் அதாவது இங்கே வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் இங்கே வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்றது நம்ம வந்து எக்ஸாக்டாக சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்றத எடுக்க முடியாது ஸோ டுவெல் பாயிண்ட் ஃபைவ் நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும் தான் சிக்ஸ் சிக்ஸ் வச்சாலே போதும் தான் ஏன்னா பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்றது நம்ம போடக்கூடிய லைன்லேயே வந்துடும் அதனால நான் வந்து சிக்ஸ் வச்சுருக்கேன் ஸோ அப்போ இங்கே நான் வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் எடுக்கிறேன் அப்படின்றப்ப இது டுவெல் பாயிண்ட் ஃபைவ் இது ஜீரோ ஓகேங்களா ஸோ இந்த லைன் இங்கே வரைஞ்சிட்டு இந்த டாட் வச்ச இடத்துல இந்த லைனை வரைஞ்சிருக்கேன் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து போல்ட்டு வைக்கக்கூடிய இடம் இது தான் இதுக்கு மேலே இருக்கக்கூடியது அவுட்டர் லைன் ஸோ இதே மாதிரி நம்ம இதுக்கு கீழேயும் வரைஞ்சிடலாம் ஸோ இப்போ அந்த மாதிரி வரஞ்சு முடிச்சாச்சு ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது முடிஞ்சு ஓரளவு முடிஞ்சு ஓகேங்களா இன்னும் நம்ம வந்து இந்த சைடில் மட்டும்தான் வரையணும் ஸோ இதை வரைஞ்சிடலாம் இதை வரைஞ்சி என்ன பண்ணுறோம் அப்படின்னா வரையும் போது எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம் ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் லைன்றது இதுதான் ஓகேங்களா சாரி இந்த சென்டர் லைன் இந்த இது சென்டர் லைன் இதுக்கப்புறம் ஒரு லைன் இருக்குது இதுல இருந்து இது நாற்பது எம் எம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த சென்டர் லைன் வந்து எவ்வளோ கேப் இருக்குது ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க மூணு எம் எம் ஸோ இங்கே ஒரு மூணு எம் எம் இருக்குது மூணு எம் எம்க்கு அப்புறம் நாற்பது எம் எம் இந்த நாற்பதுல இருந்து எழுவத்தஞ்சு ஸோ அதுதான் இந்த லைன் ஃபுல் லைன் ஓகேவா ஸோ அப்போ இந்த சென்டர் லைன்ல இருந்து இது மொத்தம் எவ்வளவு கேப்ல இருக்கு அப்படின்னா எழுபத்தஞ்சு பிளஸ் நாற்பது பிளஸ் மூணு ஓகேங்களா ஸோ கூட்டி பார்த்தோம் அப்படின்னா நூற்றி பதினஞ்சு நூற்றி வரும் அப்போ இங்கே சென்டர் லைனில் இருந்து நூற்றி பதினெட்டு இந்த லைன் வரைய போகிறேன் மொத்த ஹைட் எவ்வளவு ஹண்ட்ரட் எம்எம்ல ஓகேங்களா தான் வரைய போகிறேன் சென்டரில் இருந்து நூற்றி பதினெட்டு எம்எம் பதினொன்று புள்ளி எட்டு பதினொன்று புள்ளி ஹைட் எவ்வளவு நூறு எம்எம் ஸோ நூறு அப்படின்றப்ப

இடையிலுக்கு சர்க்கிளை மட்டும் ரெடி பண்ணிக்கலாம் இந்த முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் நம்ம நடுவில் இருக்கக்கூடிய இந்த சர்க்கிள் தேவையில்லை ஓகேங்களா இதை நான் கட் பண்ணிடுறேன் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால நான் சொல்லித்தரேன் அதுக்கடுத்து நம்ம வரையும் போது ப்ராக்டிஸ் ஒருடா பண்ணிட்டோம்னா அடுத்து வரையும் போது இந்த நேரத்தில் சர்க்கிள் வரையும் போது லைட்டாவோ இல்லை சர்க்கிளை கட் பண்ணியே வரைஞ்சி பழகிக்கலாம் ஓகேங்களா ஒரு சர்க்கிள் போடும்போது எந்தெந்த இடத்துல தேவைப்படாது அந்தந்த இடத்துல நம்ம வரையாமலே கண்டினியூ பண்ணலாம் ஸோ இப்போ அந்த சர்க்கிளை இருக்க போர்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடியதில் இந்த பார்ட் இந்த இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரூ ஓகேங்களா ஸோ ஸ்க்ரூக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க 2 ஹோல்ஸ் டயா எயிட் டீப் ஃபேட்டி அண்ட் டேப் எம் டென் டீப் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எட்டு டயா டயா ரெண்டு லைனுக்கு இடையில உள்ள கேப் வந்து எட்டு எம் எட்டு எம்எம் அப்படின்றத சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டீப் தேர்ட்டி அதாவது சென்டர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் தேர்ட்டி எம்எம் ஓகேங்களா அதுக்கப்புறம் டேப் எம் டென் டி இருந்து இங்க வரைக்கும் ட்வெண்ட்டி ஃபைவ் எம்எம் இது வந்து மொத்தம் மொத்தம் எம் டென் அப்படின்றப்ப டென் எம்எம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போட்டிருக்காங்க ஒரு லைன் உள்ள இருக்கக்கூடிய லைனுக்கு இடையில உள்ள கேப் வந்து எயிட் எம் எம் இருக்கக்கூடிய லைனுக்கு இடையில உள்ள கேப் வந்து

கரெக்டாக ஃபோர் எம்எம் கேப்பில் ஸோ அதாவது ஒன்றுக்கு ஒன்று எயிட் எம்எம் இருக்கும் ஸோ கீழே ஃபோர் மேல ஃபோர் அப்படின்றதுல ரெண்டு ஸ்கூரு வைக்கணும் அதாவது ரெண்டு லைன் எவ்வளோ லென்த்து டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் சரிங்களா ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம்முக்கு அந்த லைனை போட்டு முடிச்சாச்சு ஸோ இப்போ போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறேன் ஸோ நார்மல் ஸ்கேலு நான் டிராஃப்டாக விட்டுட்டு வெறும் ஸ்கேலை வச்சு போடுறேன் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் அந்த ஸ்க்ரூ நம்ம போட்டாச்சு இதே மாதிரி நம்ம மேலே இங்கே போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் போடும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த லைனை டபுள் லைனாக போடுங்க ஒரு எம்எம் கேப்பில் டபுள் லைன் போடுங்க ஏன்னா எம் டென் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு எம்எம் கேப்பில் இன்னொரு லைன் போடணும் அதனால் இதை கொஞ்சம் போல்டாக போடுறேன் எதுக்காக அப்படின்னா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ அவுட்லைன் ஃபுல்லாக வரைஞ்சாச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சாச்சு ஸோ இப்போ வந்து இன்னர் இந்த இந்த ஷீவ் மட்டும் வரைய போகிறோம் இந்த சீவு வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு சர்க்களும் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க ஒன் பிப்டி டு ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் டயாமீட்டர் ஒன் பிப்டி டூ டயமீட்டர் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஸோ ஆல்ரெடி இந்த ஒன் பிப்டி டூ ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படின்றது ஒன் பிப்டி டூ அப்படின்னா செவன்டி சிக்ஸ் ஆல்ரெடி செவன்டி சிக்ஸ் ரேடியஸ்க்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கும் அதே மாதிரி செவன்ட்டி த்ரீ ரேடியஸ் ஓகே ரேடியஸ் செவன்ட்டி த்ரீ அப்படின்றதுக்கு ரெண்டு சர்க்கிள் ஸோ இந்த ரெண்டு சர்க்கிள் தான் இந்த ரெண்டு சர்க்கிள் ஸோ வரையும் போதே ஒன்றுக்கு ஒன்று ஓவரில் பயிரும் அதனால் இந்த ரெண்டு சர்க்கிள் நம்ம வரைய தேவையில்லை ஸோ இதை விட்டுட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் வரைய போகிறோம் ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டும் இங்கே இருக்குது இதை தான் சென்டர் பாயிண்ட்டாக வச்சு என்னது இந்த ரெண்டுமே சர்க்கிளாக போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் இங்கேருந்து முப்பது எம்எம் வந்து சென்டர் பாயிண்ட்டு அங்கேருந்து இருபத்தஞ்சி எம்எம் கேப்பில் இன்னொரு சென்டர் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி இந்த ரெண்டு சர்க்கிளும் போடணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க ஸோ மொதல் நான் வந்து இந்த சென்டர் பாயிண்டில் இருந்து அஞ்சு எம்எம் தள்ளி அதாவது இங்கேருந்து முப்பது எம்எம் அதே லைன் இங்கேருந்து பார்த்தா இருபத்தஞ்சி எம்எம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ சென்டர் பாயிண்ட்லேருந்து இருபத்தஞ்சி எம்எம் தள்ளி ஒரு சென்டர் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த ரெண்டு சர்க்கிளும் வரைய போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு சர்க்கிளோட டயாமீட்டர் ஐம்பது அதாவது ரேடியஸ் இருபத்தஞ்சு செகண்ட் சர்க்கிளோட டயாமீட்டர் நாற்பது அதாவது ரேடியஸ் சரி டயாமீட்டர் எண்பது ரேடியஸ் வந்து நாற்பது ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு சர்க்கிளும் நான் இப்போ வரைய போகிறேன்

செமி சர்க்கிள்னா இந்த லைனுக்கு வர வரையுது ஓகேங்களா சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இது டயமீட்டர் எவ்வளவு ஐம்பத்தி அஞ்சு ரேடியஸ் இதுக்கும் ஐம்பத்தஞ்சு ரெண்டு சர்க்கிளுமே ரேடியஸ் அம்பத்தி அஞ்சு தான் இப்போ ரேடியஸ் ஐம்பத்தஞ்சு எடுத்திருக்கேன் எடுத்து இதை சென்டர் பாயிண்ட் பண்ணி ஒரு செமி சர்க்கிள் வரைகிறேன் அதே இது இந்த சைடும் வரைகிறேன் ஓகேங்களா ஸோ இந்த நடுவில் இருக்க கேப் எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து வெளியில் அந்த லைன் போடுறதுக்காக அந்த நடுவில் இருக்க கேப்பை விட்டுருக்கேன் கொஞ்சம் இடம் விட்டுட்டு பண்ணுறேன் நம்ம ஃபுல்லாக வரைஞ்சாலும் தப்பு கிடையாது அடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதை வச்சு மேலே ஒரு சர்க்கிள் வரைஞ்சாச்சு மாதிரி கீழே இருக்கக்கூடிய எந்த சென்டர் பாயிண்ட்டை வச்சும் அதே சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ அளவு மாத்திர ரெண்டுமே ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்றதுனால நான் அதே டைமென்ஷனை வச்சு தான் வரைவேன் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த மாதிரி போட்டாச்சு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவ அரைஞ்சிக்குவோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த டைமென்ஷன் நான் நோட் பண்ணுறோம் இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள கேப் எவ்வளோ இருக்குன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்குது ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் எம்எம் அப்படின்றப்ப நான் சென்டர் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஃபிக்ஸ் பண்ணி பதிமூணு எம்எம் எடுக்கிறேன் இந்த சைடு பதிமூணு எம்எம் அந்த சைடு பதிமூணு எம்எம் எடுத்து லைன் வரைய போகிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ பதிமூணு எம்எம் இருக்குது இந்த பதிமூணு எம்எம் எடுத்துட்டு நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறேன் ஸோ இப்போ பதிமூணு எம்எம் போடுறேன் கரெக்டாக இந்த லைன் இங்கே வருது ஸோ அதே மாதிரி இந்த சென்டரில் இருந்து இங்கிட்ட பதிமூணு எம்எம் எடுத்துக்கிறேன் ஸோ இந்த இடத்துல லைன் போட்டுக்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்டிருக்க லைனை தவிர அந்த சர்க்கிள் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அதேமாதிரி இந்த எஜ்ஜி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒன்று கரெக்டாக கொயின் சைட் ஆயிடும் பட் வந்து ஒரு சின்னதாக ஒரு ப்ரோ சர்க்குலே எடுத்து இதை ஆர்க் மாதிரி போட்டு விட்ருங்க ஓகேங்களா ஆர்க் மாதிரி போட்டு விட்டுட்டு அடுத்தது இந்த இடத்துல இருக்கக்கூடியதான் வரைப்புறோம் ஸோ ஆர்க்கு இந்த நட்டில் ஜாயின் பண்ணியாச்சு இந்த நெட்லேயும் சின்னதாக ப்ரோசெக்ட்ல எடுத்து ஆர்க்கு போட்டுக்கிட்டாலும் நல்லா தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது எம்எம் சென்ட்ரில் இருந்து இங்கே இங்கேருந்து இங்கே முப்பது எம்எம் பட் இது வரைக்கும் இது இருபத்தஞ்சு எம் அப்படின்றப்ப அஞ்சு எம் எம் ஹைட்டு அப்படின்றது நம்ம கால்குலேட் பண்ணலாம் அதாவது முப்பது மைனஸ் இருபத்தஞ்சு இந்த ஹைட்டு கிடைக்கும் ஸோ அஞ்சு எம் ஹைட்டு பட் எவ்வளோ டெப்து லெந்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு எம்எம் சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் ஒரு எட்டு இந்த பக்கம் ஒரு எட்டு எடுத்து அஞ்சு எம் ஹைட்டில் அந்த பாக்ஸை போட்டுக்கலாம் ஓகேங்களா ப்ரோப்பர் நான் இங்கே வந்து சென்டர் பாயிண்ட்டில் இருந்துட்டு எட்டு எம்எம் எடுக்கிறேன் ஸோ கரெக்டாக எட்டு எம்எம் எடுத்து இந்த லைனை வரைகிறேன் ஸோ மொத்தம் லென்த்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க பதினாறு எம்எம் அதாவது சாரி ஹைட்டு வந்து அஞ்சு எம்எம் ஹைட்டில் இங்கே எட்டு எம்எம் லென்த்து அஞ்சு எம்எம் ஹைட்டு அடுத்து பதினாறு எம் ஃபுல்லாக போட்டுறேன் போட்டுட்டு இந்த சர்க்கிளை கனெக்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இவ்வளோதான் சின்ன பாக்ஸு போட்டாச்சு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது மேலே இருக்கக்கூடியதை பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு எந்த டைமெண்டும் நமக்கு கொடுக்கல ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைன் நமக்கு வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நேர் நேராக இருக்க வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ இருபத்தாயிரம் எம்எம்க்கு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ஆர்க் மாதிரி ப்ரோசர்க்கில் வச்சு போட்டுக்கிட்டாலே அது கம்ப்ளீட்டட் தான் ஸோ இருபத்தாயிரம் எம்எம் லென்த்தில் ஒன்று கூட போகிறேன் பட் ஹைட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே ஹைட்டை பற்றி சொல்லவே இல்லை அந்த ஹைட்டு சொல்லாதனால நான் சென்ட்ரில் இருந்து இருபத்தஞ்சி எம்எம் ஹைட்டுக்கு எடுத்துக்கிறேன் இருபத்தஞ்சி எம்எம் இருபத்தி நாலு எம்எம் ஹைட்டில் எடுத்துக்கிட்டு அந்த மேலே இருக்கற வரைக்கும் ஸ்ட்ரெய்லைன் நம்ம போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ எவ்வளோ தூரம் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதுக்கு லைனுக்கு நேராக எவ்வளோ டெப்த் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு நேருக்கு நேராக ஸ்ட்ரெய்ட் லைன் போட்டுக்கிட்டாலே போதும் தான் ஸோ இதுக்கப்புறம் நம்ம ப்ரோ சர்க்கிள் எடுத்து இந்த இருந்து இது வரைக்கும் இந்த இருந்து இது வரைக்கும் அதாவது ஒரே சர்க்கிள் ரேடியஸ் இருக்கக்கூடிய சர்க்கிளை வச்சு சின்னதாக ஆர்க்கு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிரும் அந்த பாக்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த ஆர்க்கை போட்டுக்கிட்டாச்சு ஸோ ஆர்க்கை வந்து ப்ரோசர்க்குள் வச்சு போட்டுக்கிட்டால் சூப்பராக இருக்கும் நான் வந்து இப்போதைக்கு கையில் ப்ரோசர்க்குள்ளே நான் மேனுவாக போட்டிருக்கிறேன் மேனுவில் போட வேணாம் ப்ரோசர்க்குள்ளே யூஸ் பண்ணியே போடுங்க அது போக அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இதெல்லாம் தேவையில்லாமல் இருந்துச்சுன்னா எரேஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ நம்ம படம் இதோட அவ்வளோதான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டட் ஸோ சிம்பிள் சென்ட்ரிக் அப்படின்றது இவ்வளோ தாங்க நம்ம வரக்கூடிய டெக்னிக்கு ரொம்ப ஈஸியாக வரையலாம் ஸோ வரைகிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக வரைய முடியும் ஓகேங்களா ஸோ மேலே நான் வந்து இந்த இடத்துல போட்டிருப்பேன் இந்த இடத்துல போட்டிருப்பேன் போல்ட் நட்டு ஸோ அதே மாதிரி கீழேயும் போல்ட்ரு நட்டு போட்டுட்டிங்க அப்படின்னா ட்ராயிங் அழகாக வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ ஈஸியாக நம்ம ஃபுல் மார்க் வாங்கலாம் இந்த ட்ராயிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ ஹேச்சிங் மட்டும்தான் ப்ராப்ளம் ஹேச்சிங் மட்டும் பண்ணணும் ஓகேங்களா அதையும் பண்ணிடுவோம் ஸோ ஹேச்சிங்கை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டிராஃப்டே அதேமே மறைச்சிருக்கேன் ஸோ டேரெக்ஷன் மாறாது அது போக நம்ம போடக்கூடிய லைனு ஒன் பை ஒன்னா கரெக்டாக எவ்வளோ லென்த்தில் வைக்கிறோமோ அதுக்கு போடலாம் இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிள் வந்து ஆரம்பிக்கிறேன் பட் எனக்கு வந்து சர்க்கிள விட அந்த இடத்துல இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய அந்த வோல்ட் நெட் வைக்கக்கூடிய இடமும் இருக்கிறதுனால சேர்த்து கவர் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட் லைன் போட்டதுக்கும் செகண்ட் லைன் போட போகிறதுக்கும் உள்ள லென்த்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அந்த லைனில் எவ்வளோ ஒரு கேப் வச்சுருக்கணும் அதே கேப்பை எல்லா லைனுக்கும் மெயின்டைன் பண்ணோனாலே நம்மளுக்கு வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அப்படின்றது கிடைக்கும் ஸோ ஒவ்வொரு லைனுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக வரணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்ட லைனுக்கும் செகண்ட் போட்ட லைனுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வச்சிருக்கிறோம் அப்படின்றத பார்த்துட்டு அதே மாதிரி எல்லா லைனும் போடலாம் ஸோ ரெண்டாக பிரிக்கிறேன் இந்த சைடு ஒரு டைரக்ஷன் இந்த சைடு வந்து ஆப்போசிட் டேரக்ஷன் அப்படின்றதுனால நான் இதோட நான் படிக்கிறேன் மேலே இருக்கிறது அந்த சைடு போகாமல் பார்த்துக்கிறேன் இந்த மாதிரி போட்டிங்கனாலே உங்களுக்கு பார்க்கறக்கு நீட்டாக இருக்கும் ஸோ இப்போ ஒன் சைடு போட்டாச்சு இந்த சைடு போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து டைரக்ஷனாக மாற்றிக்கிறேன் ஸோ இவ்வளோ தாங்க ஹேச்சிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டைரம் இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் டேரக்ஷன் ஹேச் பண்ணியிருப்பேன் ஏன் இதுக்காக அப்படின்னா இந்த பீஸ் வேறு பீஸு இது வேறு பீஸு ரெண்டு வேறு வேறு பீஸு அப்படின்றதுனால ஆப்போசிட் டைரக்ஷனில் ஹேச் பண்ணியிருப்பேன் இந்த போல்ட்டை வச்சு இந்த நட்டை வச்சு டைட் பண்ணியிருப்போம் ஸோ நட்டு அப்படின்றது ரொம்ப ஒன்றும் கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை சின்னதாக ஆர்க் போட்டாலே நமக்கு கரெக்டாக ஆயிடும் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடிய சின்னதாக ஒரு வேலை இருக்குது என்ன அப்படின்னா இந்த சிம்மை கொண்டு வந்து வைக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த சிம் அப்படின்றது இது வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ கொடுத்துருப்பாங்க சாரி சைடு வியூ கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஃப்ரண்ட் வியூ நம்ம இதுதான் இந்த சிம்மை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து வைக்க போகிறோம் ஸோ சிம்மோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி எயிட் எம்எம் இருக்குது டெப்த் லென்த்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் எம்எம் இருக்குது சிக்ஸ் எம்எம் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை நம்மளுக்கு இதே இதையும் ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல ஜாயின் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய கேப் பார்த்திங்கன்னா இங்கிட்டு ஒரு த்ரீ எம்எம் இங்கிட்டு ஒரு த்ரீ எம்எம் ஸோ இதுதான் சிக்ஸ் எம்எம் அப்படின்றப்ப நமக்கு லெந்து அழகாக வந்துடும் ஹைட் மட்டும் பார்த்தீங்கன்னா

ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய போல்ட்டு நட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஸோ இன்னதான் இந்த இடத்தில் ரெண்டையும் கனெக்ட் பண்ணாலே அந்த சிம் இருக்கிறதா நமக்கு ஐடென்டிஃபிகேஷன் ஆகிடும் ஓகேங்களா ஸோ தாங்க நம்ம வரையக்கூடிய இந்த சிம்பிள் எசென்ட்ரிக் டயக்ராம் ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அதோடு நிற்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயனடையட்டும் நன்றி நெக்ஸ்ட்டு ட்ராயிங்கெலாம் பார்க்கலாம்